வணக்கம் இப்போ நாம் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி டூ ஆகுது இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு டூ ஓ கிளாக்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் தான் ஏறிக்கிட்டே தான் இருக்கு மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஸோ அந்த ரைசிங்கில் தொடர்ந்து ஏறிட்டே இருந்ததில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது அதாவது கீழே வந்து டவுன் சைடில் இருக்கற மாதிரி இருக்குது ஸோ அந்த டவுன் சைடில் வரனால நமக்கு இப்போ செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து வருது பட் ஆனால் எந்த பாயிண்ட்டில் செல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர் ஓப்பன் ஆகும் இருக்க கலரோட ஸோ வைட் ரன்னா க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் அதே செல் ரன்னா ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி நமக்கு பையிங் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கனால நமக்கு கேண்டில்ஸ்லாம் பார்க்குறக்கு கிரீன் கலரில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் செல்லிங் கால் தான் ஸோ அதனால தான் நமக்கு செல் கால் ஓப்பன் ஆயிட்டு ட்ரேடிங் இப்போ போகுது செல் கால் வந்துடுச்சுன்றனால கேண்டில் ரெட் கலரில் வந்திருக்கு அதே சமயத்தில் அந்த கேண்டிலுக்கு நேர ஒரு லைன் போகுது பாருங்கள் செல் அட் ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ எந்த பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலான்னு அதுவே ஒரு சகஷனும் இந்த சார்ட்டில் உங்களுக்கு கொடுத்துரும் நீங்கள் இந்த சகஷனை ஃபாலோ பண்ணியும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான்னு ஒரு சில டவுட் இருந்துச்சுன்னா அந்த டார்கெட்ஸும் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெட் கலர் லைனில் வரும் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஒரு கம்ப்ளீட்டான ட்ரெண்டை அனலைஸ் பண்ணக்கூடியதாகவும் அதே சமயத்தில் கால்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும் அப்படி இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு அப்புறம் செல் கால் வந்தது ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ட்டை நீங்கள் டெய்லி ஜஸ்ட்டு ஓப்பன் மட்டும் பண்ணி பார்த்தாலே போதும் இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் இதில் என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எடுக்கலான்னு அதிலே டீட்டெயில்ஸ் வருதுன்றனால நீங்கள் ஜஸ்ட்டு இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வர்ற கால்ஸை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இந்த சார்ட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் என்ன மாதிரி க்ரூடாயில் கால்ஸ் வருது இது க்ரூடாயில்னு இல்லை பேங்க் நிஃப்டிஸ் அப்புறம் நேச்சுரல் கேஸ் சில்வர் இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கணுனாலும் சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி டேடல் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நமக்கு செல் கால் வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ்லையே ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்தது இப்போ ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்துருச்சுக்கு பத்து பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போயே வந்து கிடச்சிருச்சு ஆனால் நமக்கு இதில் ஷோ பண்ணுற ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி டூ பாயிண்ட் தேர்ட்டி நைனு காட்டுது ஸோ ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி டூ வருதா அப்படின்றதான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் நமக்கு ஜென்ரலாகவே மார்க்கெட் வந்து ஏறும்போதும் இறங்கும் போதும் நமக்கு வந்து தெரியும் ஓவரால் ட்ரெண்ட் வந்து பார்க்கும்போது ஓகே ஓவராலாக நல்லா ஏறுகிற மாதிரி இருக்குது நம்ம வாங்கலாம் இல்லை ஓரால் இறங்குற மாதிரி இருக்குது விற்கலான்ட்டு பட் ஒரு கரெக்டான சுச்சுவேஷனில் வித்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைப்போம் ஸோ கரெக்டாக என்ட்ரி பாயிண்ட் எடுத்தாலே போதும் மேக்ஸிமம் நம்ம எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாலும் அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட் கரெக்டாக எடுக்கிறதுக்கும் ஒரு ட்ரெண்டை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம சார்ட்டுக்கு வரலாம் ஸோ இப்போதைக்கு நமக்கு செல் கால் வந்திருக்கு இந்த செல் கால் வந்து டார்கெட் ரீச் அவுட் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் டார்கெட் ரீச் அவுட் ஆனோன்னா நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்த கால்ஸ் என்ன இன்னைக்கு ப்ரீவியஸாக வந்த கால் பை கால் தான் அந்த பைக்கால் கால் எப்போ வந்துச்சு அந்த கால் எவ்வளோ நேரமாக இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு டேரெக்டாக நாங்கள் எதுவும் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி காலை தான் காட்டின மாதிரி இருக்காது நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் கால்ஸும் பார்க்க முடியுமா உங்களுக்கு ப்ரீவியஸ் கால்ஸினுடைய மூமெண்ட்டு அந்த கேண்டல்ஸ்னுடைய ஐடியாஸும் கிடைக்கும் பட் நாம் ஏன் இந்த சிக்ஸ் ஃபார்ட்டி ஷோ பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலி நாங்கள் ஃபைவ் ஓ க்ளாக்லேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஃபைவ் ஓ க்ளாக்லேருந்தே எப்படா ஒரு என்ட்ரி வரும் ஒரு டவுன் ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது இப்போ பைக்கால் வந்துருச்சுன்னா அடுத்த கால் செல் கால் தான் வரும் ஸோ செல் கால் வரணும்னா மார்க்கெட் இறங்கணும் எப்போ இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அஞ்சு மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த பைக்கால் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக்லேருந்தே ரைசிங்கில் தான் இருந்துச்சு அந்த ட்ரெண்டு வந்து ஆனால் சேஞ்ச் ஆனது இப்போ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படி சேஞ்ச் ஆனப்போ தான் நமக்கு இப்போ செல் காலே வந்து கிடச்சிச்சு ஸோ அதனால தான் சிக்ஸ் ஃபார்ட்டி ஷோ பண்ணுறோம் ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் வந்து டார்கெட் பிரேக் அவுட் பண்ணோன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் காலையும் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் காலும் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகிருக்கு இந்த பைக் கால் எப்போ வந்திருக்கு அந்த கால் வந்து எவ்வளோ நேரமாக இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்குற மூலிமா உங்களுக்கும் ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த செல்லிங் ரேஞ்ச் இப்போ கூட பாருங்கள் டச் பண்ணிட்டு தான் வந்து ரிட்டன் வந்து வருது ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மூமெண்ட் தான் டென் பாயிண்ட் மூமெண்ட் ஏன்னா இது வந்து ஈவினிங் மார்க்கெட் அப்படின்ற ஒரே ஒரு தான் இதே வந்து மார்னிங் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஹவர் விட்டிங்கனாலும் டென் பாயிண்ட்ஸில் தான் ட்ரேடிங் வந்து போய்ட்டுருக்கும் மார்னிங் மார்க்கெட்டில் அதே ஈக்குவிட்டி மார்க்கெட் எடுத்திங்க அப்படின்னா பயங்கர ஃப்ளச்சுவேஷன் மூவ்மெண்ட் எல்லாமே கொடுக்கும் ஸோ கமாடிட்டி ஜென்ரலாக எப்பயுமே யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா கமாடிட்டியை மட்டும் ட்ரேட் பண்ணும்போது ஒரு டுவல் ஓ க்ளாக் அப்புறம் பண்ணுங்கள் இல்லாட்டி அப்படின்னா மூவ்மெண்ட் உங்களுக்கு பாருங்கள் மொதல் ரெண்டு ஹார்ஸ் வந்து ரொம்ப பெரிய மூமெண்ட் தரல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஈவினிங் மார்க்கெட்லேயே கூட டெய்லி வந்து பண்ணலாம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே பண்ணிங்க அப்படின்னா நல்ல மூமெண்ட் இருக்கும் ஸோ அதில் ஜென்ரலாக எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னாலும் ரொம்ப ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ அதனால தான் நம்மளுடைய சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஈவினிங் டைமிங்கில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஈவினிங் டைமில் எப்படி கால் வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்றத நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம டார்கெட் எப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கிட்டக்க வந்து ட்ரேடிங் போகுது நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு த்ரீ மினிட்ஸ் பேக் கூட செல்லிங் ரேஞ்சை டச் பண்ணிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி டூவை வந்து ரீச் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்டை ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பை கால் ஸோ பை கால் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஓ அந்த டைமிங்கில் வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மார்க்கெட் தான் ஃபைவ் தௌசண்ட்லாம் தானதுக்கப்புறம் ஏறிட்டே தான் இருந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் ஸோ இது வந்து ஒரு டூ ஃபைவ்க்கு பார்த்திங்க அப்படின்னா செல்லுன்னு சொல்லி வந்திருந்துச்சு ஃபோர் நயன் நைன்டி எயிட்டில் ஃபோர் நைன் நைன்டி எயிட்டில் வந்து செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் நைன் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் டவுன் சைடு அப்புறம் எயிட்டி வரைக்கும் ரீச் அவுட் கொடுத்துச்சு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆக இல்லை தான் ஒரு டூ தேர்ட்டி ஃபைவ் போல் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு ஸோ இந்த பைக்கால் தான் நமக்கு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏறிச்சு பைக்கால் வந்ததே ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டுன்னே கூட சொல்லலாம் ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சு தான் வந்துச்சு வந்தது அந்த ஃபைவ் தௌசண்டில் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்தனால நமக்கு ஃபைவ் தௌசண்டை பிரேக் அவுட் பண்ண நிறையா டைம் ட்ரை பண்ணாலும் ஃபைவ் தௌசண்டை பிரேக் அவுட் பண்ணவே முடியல நமக்கு பைக்கால் வந்தது ஃபைவ் தௌசண்ட் செவனில் ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சை அடிக்கடி டச் பண்ணிச்சு ஏழு பாயிண்ட் கீழே போய் போய் டச் பண்ணாலும் பிரேக் அவுட் பண்ண முடியல அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபார்ட்டிக்கு அப்புறம் ரெக்கவரி கொடுத்ததில்லை மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்ட் செகண்ட் டார்டுன்னு ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரேக் அவுட் வந்து கொடுத்து ஏறிச்சு அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக ஈவினிங் டைமிங்லாம் ஆகும்போது ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக்லாம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டின்னு ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து போக ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்படி தான் இன்னைக்கு நமக்கு குரூடாயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சார்ட்டில் இன்னைக்கு இப்படி தான் வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துச்சு ஸோ செல் கால் வந்து இப்போ நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணதை நம்ம லைவ் மார்க்கட்லேயே பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் கால் ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு டார்கெட்ஸாக அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ